ஸ் இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பாக்கலாமா சேனல் பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் தட்டி விடுங்க இப்ப நம்ம இந்த ஸ்டார்டிங்ல ரெண்டு பேரும் அவங்களோட முடிச்சிட்டாங்கள அதனால இப்பதான் ப்ராப்பர் டேட்டிங்க்கு போறாங்க ஈரேனு சரி எங்க போறோம் அப்படின்னு சொல்லிப்பா ஹீரோ மூவி பார்க்க தான் போறோம் ஓகேவாதான் இருக்கும் மூவி எல்லாம் ஒரு குட் ஆப்ஷன் தான் அப்படின்னு சொல்லுவா ஹீரோ என்ன மேடம் ஏதோ பத்து டே டேட்டிங் போன எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவான் ஹீரோ ஆமா ஆமா நான் கூட இன்டர்நெட்ல நிறைய பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டேட்டிங் எல்லாம் மூவிக்கு தான் போவாங்கன்னு போட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவா ஹீரோ நெக்கெல்லாம் சிரிக்கிறான் இவ இல்ல இல்ல நான் ஏதோ வளர்ப்பேன்னு நினைக்கிறேன் நான் நிறைய டேட்டிங் எல்லாம் பண்ணிருக்கேன் உனக்கு கூட தெரியும்ல அப்படின்னு சொல்லுவா ஹீரோ ஆ நீங்க நிறைய டேட்டிங் போயிருப்பீங்க எனக்கு கூட தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றான் அங்கெல்லாம் மூவி அப்படின்னா கார்ல உட்காந்து பாப்பாங்க இல்லையா அந்த தான் ரெண்டு பேரும் மூவி பாத்துட்டே இருப்பாங்க ஹீரோயின் பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுப்பா ஹீரோ இல்ல பாப்கார்ன் எனக்கு பிடிக்காது அப்படின்னு

தெரியுது இது எல்லாத்தையும் படத்துல மட்டும்தான் இவ பாத்திருப்பா ரியல் லைஃப்ல இவளுக்கு நடந்ததே இல்லங்கிற மாதிரி அதையும் ஹீரோ நோட் பண்ணிக்கிறான் லாஸ்ட்ல பார்த்தா அழுதுகிட்டே பாப்கார்ன் சாப்பிட்டு இருக்கா ஹீரோ ஒன்னு தின்னு தொலை இல்லன்னா அழுது தொலை ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல ஏன் பண்ணி ஒழிஞ்சிட்டு இருக்க எதையுமே ஆனா உருப்படியா பண்ண மாட்டல அப்படின்னு சொல்லுவா ஹீரோ இந்த மாதிரி ஒரு சேடான மூவிய பார்த்துட்டு யாராலதான் அழுவாம இருக்க முடியும் எல்லாருக்குமே அழுக வரதான் செய்யும் ஒருவேளை எந்த எமோஷன்ஸுமே இல்லாத நீ ஒரு சைக்கோவா இருப்பியோ அப்படின்னு சொல்லி டவுட்டா கேப்பா ஹீரோ திங்கறதுலயும் எக்ஸ்ட்ரீம்ல போவ அழுகிறதுலயும் எக்ஸ்ட்ரீம்ல

எவ்வளோ அழகா இருக்கும் ஆனா நம்மள பார்த்தா மட்டும் திருட்டு கோட்டு மாதிரி முழிக்கிறான் ஏன் தெரியல அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருப்பா அதுக்கப்புறமா இவ வீட்டுக்கு கிளம்பி போய் அவ சொன்ன மாதிரியே ஒரு டைரியில ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் டேட் அப்படின்னு போட்டு அந்த போட்டோ ஒட்டி டீடைல்ஸ் எல்லாம் எழுதிருவா ஒரு ஹார்ட் ஸ்டிக்கரை ஒட்டலான்னு போவா இவளுக்கு மனசு கேட்க மாட்டேது அவன் நம்மள பாக்குற பார்வை கூட சரி கிடையாது இவனுக்கு ஹார்ட் கேடா ஹார்ட் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுது இன்னொரு பக்கம் இது கியூட்டா தானே இருக்கு இதுக்கு ஹார்ட் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லுது ஹீரோயின் கடைசியில அந்த ஹார்ட் ஒட்டாமலே விட்டுறா ஹீரோக்கு அந்த போட்டோ விட்டு இன்னைக்கு நம்ம போன டேட் நல்லா போச்சுங்கிறதுக்கு ப்ரூஃப் இதுதான் சேவ் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவா ஹீரோ அதுக்கப்புறமா இவ சொன்னா இல்லையா கொஞ்சம் சிரிச்சு போஸ் கொடுன்னு சோ செல்ஃபி எடுத்து பாக்குறான் பட் அதுலயுமே கொஞ்சம் உருன்னு இருக்கான் இவனுக்கே பிடிக்கலன்னு போன தூக்கி போட்டு அமைதா அவனோட வேலையை பாத்துட்டு இருக்கான் இப்படி டெய்லி மீட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க ரெகுலரா ஹீரோயின் ரெஸ்ட் எடுக்காம நைட்ல நைட்ல இவன் கூட டேட்டிங்க்கு போகவே அவங்களுக்குலாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டயர்டானா மூக்குல இருந்து பிளட் வர ஆரம்பிச்சிரும் போல மூக்குல இருந்து பிளட் வருது ஹீரோயின் ஐயோ என் மூக்குல இருந்து ரத்தம் வருது அப்படின்னு கத்திட்டு இருப்பா அவங்க ஃப்ரெண்டு தான் டிஷ்யூ எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க ஏன்டி நடு ராத்திரில எப்ப பாரு டேட்டிங்க்கு போற காலையில ஆனா ஒர்க்க பாத்துட்டு இருக்க அப்ப எப்பதான் தூங்கி நீ ரெஸ்ட் எடுக்கிறது இந்த புதுசா டேட்டிங் பண்றவங்களோட அலப்புற தாங்க முடியல இன்னைக்கு ஒரு நாள் நீ நைட்ல டேட்டிங் போவாத என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு நம்ம ரெண்டு பேர் ஜாலியா கேம்லாம் விளையாடி கொஞ்சம் ஹாப்பியா இருப்போம் அப்படின்னு சொல்லுவா ஹீரோக்கும் ஒரு பக்கம் மூக்குல இருந்து பிளட் வர ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா அவனும் தூங்குறது இல்ல அவனும் ஆபீஸ் இவ கூட டேட்டிங் அப்படின்னு இருக்கான் இல்லையா அப்படி இருந்தாலும் இன்னைக்கு நைட் எங்க டேட் போலாம் அப்படின்னு சொல்லிதான் சர்ச் பண்ணிட்டு இருக்கான் இவ இந்த இடத்துக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு வருவான் ஹீரோயின் இங்க பாரு சும்மா என்னால முடியல டெய்லி டேட்டிங் எல்லாம்

இந்த மாதிரி வேலைக்கு எல்லாம் பாய் ஃப்ரெண்டு தான் கரெக்டா இருப்பான் அவனை கால் பண்ணி கூப்பிடு அப்படின்னு சொல்லுவா ஹீரோயின் ஐயோ இல்ல அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு அவங்க ஃப்ரெண்ட் என்ன ரொம்ப பண்ணிட்டு இருக்க எவ்ரி டே நைட்டு டேட்டிங்க போவீங்க இன்னைக்கு இங்க கூப்பிடுறதுக்கு மட்டும் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க இந்த ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ணலன்னா அப்ப என்ன உனக்கு பாய் ஃப்ரெண்ட் ஆவா அப்படின்னு சொல்லுவா ஹீரோயின் இல்ல வேணவே வேணா அவனை மட்டும் கூப்பிடவே வேணான்னு சொல்லிடுவா அவங்க ஃப்ரெண்ட் அடங்காம ஹீரோயினோட போன் எடுத்து ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பி விட்டுருவா அந்த நைட் ட்ரெஸ்லயே துடிச்சு பிடிச்சு ஓடி வரா என்னடி சொன்ன உன் பாய் விட்டுட்டு வேற பாய் ஃப்ரெண்ட் கூட போறியா அந்த விஷயம் உனக்கு சக்சஸ்

பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லுவா ஹீரோ நான் இங்க வந்திருக்கிறதுக்கான பெண் விளைவு எவ்வளவு மோசமா இருக்குன்னு உனக்கு தெரியும் இல்ல அப்படின்னு சொல்லுவா ஹிரேன் ஏ நீ தானே என்னோட பாய் அப்ப எனக்காக இந்த சின்ன வேலையை கூட பாக்க மாட்டியா அப்ப இதுக்காக நான் யார போய் தேட முடியும் இந்நேரத்துக்கு அப்படின்னு சொல்லுவா ஹீரோமோ சரி போய் தொலை பண்ணி தொலைறன்ட்டு அந்த பல்ப தொடுறதுக்கே இவன் அப்படி பயப்படுறான் எங்க இந்த சூடா இருக்குமோ கை சுற்றுமோ ஹீரோயின் இல்ல அது சூடா இல்ல ஒழுங்கா அதை கை வச்சு திருப்பு அப்பதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லுவா இவன் அதெல்லாம் மதிக்காம மறுபடியும் அதை தொட்டு தொட்டு விளையாடிட்டு இருப்பான் இவளுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு அடைச்சு கீழ இறங்கு இவ்வளவு பெரிய ஆளா இருந்த இருந்துகிட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன பல்பு கூட மாட்ட உனக்கு துப்பு இல்ல இதுல அவ்வளவு பில்டப்பா வேற பேசுறேன் இந்த கொடுமைக்கு நானே மாட்டிருவோம் போல உங்ககிட்ட கத்தி கத்தி என்னோட பொறுமை இழந்து நான் சாகறதுக்கு நீ இறங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ மேலே ஏறி அந்த பல்ப மாட்டுவா டக்குனு லைட் எரிஞ்சிரும் பார்த்த இல்ல செம்மையா சீக்கிரம் முடிச்சுட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி கை தட்டிட்டே இருப்பா ஒரு கிரிப்புக்கு பிடிக்காம கூட கால இடையே அங்க இருந்து கீழே வருவா ரெண்டு பேரும் கொடுத்துடுறாங்க அப்படியே ஷாக்லயே இருப்பாங்க ரெண்டு பேரும் அவங்க ஃப்ரெண்டு வந்து இதை பாத்துருவா அதுக்கப்புறமா தான் ரெண்டு பேருக்கும் நிதானமே வருது அவங்க ஃப்ரெண்டு அச்சோ தப்பான டைம்ல நான் வந்து டிஸ்டர்ப் டிஸ்டர்ப் பண்ணிட்ட போல மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவோம் அவங்க இல்ல இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு வாங்க இட்ஸ் ஓகே ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது இதெல்லாம் காமன் தான் நான் தான் நடுவுல தேவையில்லாம வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டனும் என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லுவா இரு இல்ல நீ புரிஞ்சுக்கிற மாதிரியே கிடையாதுன்னு ஹீரோ போட்டு அடிப்பா ஒரு பொண்ணு கேட்ச் கூட பண்ண முடியல நீ எல்லாம் என்னையா ஆம்பளை அப்படின்னு சொல்லி கேப்பா அவங்க ஃப்ரெண்டு பரவாயில்ல பரவாயில்ல நீங்க எதுல விட்டீங்களோ அதுல கண்டினியூ பண்ணுங்க நான் போறேன் அவ வெக்கப்பட்டு அங்க இருந்து ஓடிடுவா ஹீரோ இப்ப என்ன பத்தி நீ என்னடி சொன்ன அப்படின்னு திரும்பி ஒரு முறை முறைப்பா செம்மையா பயப்படுவா ஹீரோ அங்க இருந்து வெளியே வெளியில போவான் பின்னாடியே வந்துட்டு இருப்பா திடீர்னு அவனையே போட்டு முட்டிடுறா அவன் மேடம் கிதான கிஸ் அப்படி தானே அதனால தானே மேடம் இவ்வளவு வைக்கப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ இரு யார் சொன்னா கிஸ் நல்லா கிண்டர் கார்டன்ல எத்தனை பேரு கிஸ் பண்ணிருக்கேன் தெரியுமா அப்படின்னா இப்ப வரைக்கும் நான் கிஸ் பண்ணதெல்லாம் கணக்கே இல்லாம லிஸ்ட் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஓவராலாம் பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்காது அப்படின்னு வா ஹீரோ ஓ மேடம் அவ்வளவு பேர் அப்ப கிஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேப்பா இவ ஆமா ஆமா பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிப்பா ஹீரோ சரி ஓகே நம்ம ஆல்ரெடி டேட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் தெரியும் பட் இப்போ உண்மையாவே டேட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் நம்புற மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு நீ இந்த கேஸ் உண்மையெல்லாம் ஏதோ நினைச்சுக்கா ஏதோ இது ஒரு விபத்து மட்டும் தான் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவான் ஈரன் ஆமா இவர் கொடுத்த அந்த சிங்கிள் கிசுல அப்படியே நான் மயங்கி இவர் மடியிலே காலம் ஃபுல்லா கிடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீயோ அந்த மாதிரி ஏதோ கற்பனை கொட்டை கட்டிட்டாலே அது அப்படின்னு சொல்லி கோவமா ரெண்டு பேரும் இப்பயும் எலி போன மாதிரி சண்டை தான் போட்டு இருக்காங்க ஆனா ஈரனுக்கு உண்மையா சொல்லணும்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் கிஸ் அவளுக்கு மனசே ஆரமாட்டுது என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் பறி போயிடுச்சு நான் எப்படி இவ்வளவு கேஷுவலா எடுத்துக்கிறேன் அதுவும் இந்த மாதிரி ஒரு ஆள் கிட்ட போயிட்டு அது பறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி புலம்பி கிளம்பிட்டு இருப்பா இன்னொரு பக்கம் பாசிட்டிவா யோசிக்கிறா முப்பது வயசு ஆகி யாரையும் கிஸ் பண்ணதே இல்ல ஃபர்ஸ்ட் டைம் அவனை கிஸ் பண்ணிட்டேன் எனக்கு இது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா அதை நினைச்சு நினைச்சு பார்த்து வைக்கப்பட்டு இருப்பா இவ கொடுக்குற ரியாக்ஷன்லாம் எல்லாம் இவளோட கிரஷ் வந்துட்டு என்னாச்சு உனக்கு உனக்கு எதனா உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேக்குறான் இல்ல இல்ல நான் நார்மலா தான் இருக்க ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவா உனக்கு உடம்பு கிடம முடியலன்னா என்கிட்ட சொல்லு என்னால ஆனா அதெல்லாம் தாங்க முடியாது எனக்கு ரொம்ப மனசு வலிக்கும் அப்படின்ட்டு இவன் ஒரு பக்கம் விட்டு ஓட்டிட்டு இருக்கான் ஹீரோயின் ஹீரோ சொன்னதான் யோசிச்சு பாக்குறா நீ எந்த ஒரு ஆண்மகன் கிட்டயும் பேசக்கூடாது

ரொம்ப நேரமா அந்த ரிப்ளைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா ரிப்ளை வரலன்னு இவளுக்கு செம்ம கடுப்பாகிட்டு அசிங்கப்படுத்திட்டா நம்மளே அசிங்கப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லி அந்த பூனை கிட்ட மாறேன் உங்க அம்மா ஒருத்த அவமானப்படுத்திட்டா இந்த அளவுக்கு உங்க அம்மாவை யாருமே அவமானப்படுத்தினது இல்ல அப்படின்னு சொல்லுவோம் அந்த பூனை கிட்ட அதுக்கு ஒன்னும் புரியாம இவ மூஞ்சே பார்த்துட்டு கிடக்கும் ஹிரேன் ஆமா இல்ல அவன் என்ன இந்த மாதிரி பண்றது தான் நல்ல விஷயம் அப்பதான் அவ்வளவா அவனோட விஷயத்துல நம்ம இன்வால்வ் ஆகாம இருப்போம் நீ அப்படித்தான் நினைக்கிற அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த பூனை கிட்ட கேக்குறா அவன் என்கிட்ட கிட்ட ஏமலா கேட்டு தொலைற செத்த பயல நீ எதனா பண்ணி தொலைன்னு பாக்குது ஹிரேன் இது இதுதான் கரெக்ட் நம்மளும் இது அது போக்குல விட்டுருணும் தேவையில்லாம நம்மளும் அதுல இன்வால்வ் ஆக கூடாது அப்படின்னு சொல்லி அவன் மனசு அவளே தேத்த பாக்குறா இருந்தாலும் அவனோட ஒரு ரிப்ளைக்காக தான் இவ இருந்திருப்பான் அவன் ரிப்ளை பண்ணலன்னு இவளுக்கு பயங்கர வெறுப்பாகிட்டு அங்கேயே அமைதியா படுத்துட்டான் நெக்ஸ்ட் டே ஹீரோ அவனோட போன எடுத்து பாக்குறான் இவ ஒரு போஸ்ட் போட்டிருக்கா என்னன்னா என்னோட பர்சனல் ரீசனுக்காக கிளினிக் இப்பதைக்கு க்ளோஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு போட்டுருக்கா இவ இப்படி பண்ணவே மாட்டாளே என்ன ஆச்சு இவளுக்கு எதனா இட ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி டைரக்டா அவளோட கிளினிக்கே வந்து பாக்குறான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கா இவன் கால் பண்ணி கால் பண்ணி பாக்குறான் அவன் எடுக்கவே மாட்டான் உள்ள உட்காந்து போட்டு தான் தைச்சிட்டு கிடைக்கா இவன் போன் பண்ணாலும் எடுக்க கூடாது அப்படிங்கிற முடிவுல தான் இருக்கேஜா அனுப்பி விடுறான் க்ளோஸ் பண்ணிட்டு எங்க இருக்க ஒழுங்கா இப்ப எங்க ரிப்ளை பண்ற இல்லைன்னா நான் என்ன பண்ணுன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கான் இருக்கான் நான் அத கூட பாத்துட்டு எதுவுமே ரிப்ளை அனுப்பாம அமைதியா விட்டுடுறான் ஈரோ எந்த ரிப்ளையும் வரலன்னு ரொம்ப வெறுப்பாயிட்டு அங்க கிளம்பி போவான் அதோட இந்த எபிசோடும் முடிஞ்சிச்சு சீக்கிரமே இன்னொரு பாக்கலாம் வாட்சிங் பாய்